மற்ற முக்கிய செய்திகளை ஒரு நிமிட தொகுப்புகளாக பார்க்கலாம். ஆளுநரின் தேநீர் விருந்தில் பங்கேற்றது என்பது எந்த அரசியல் பின்வாங்கலும் இல்லை முன்வாங்கலும் இல்லை என முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கூறியுள்ளார். சமூக ஊடகங்களில் எழுப்பப்பட்ட கேள்விகளுக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் உங்களில் ஒருவன் என்ற தலைப்பின் கீழ் வீடியோ மூலம் பதிலளித்துள்ளார். அதில் முதலமைச்சருக்கு சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை என ஆபீஸ் டைமிங் கிடையாது என குறிப்பிட்டுள்ள முதல்வர் ஸ்டாலின், இந்த ஆண்டு கனமழை பெய்தபோது தீவிர முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுத்ததன் மூலம் சென்னை மக்கள் நிம்மதியாக இருந்ததாக கூறினார். குடியரசு நாள் தேநீர் விருந்துங்கிறது காலங்காலமா இருக்கிற நடைமுறை மரபு. குடியரசு நாள் என்று அதில் பங்கேற்றது மக்களாட்சியின் மாண்பை காப்பதற்கான பண்பை தவிர இதில் அரசியல் பின்வாங்கலும் இல்லை முன்வாங்கலும் இல்லை எந்த சமரசமும் இல்லை. தொடர்ந்து நீதிபதிகளை தேர்வு செய்யும் கொலிஜியம் அமைப்பு தொடர்பாக உச்சநீதிமன்றத்திற்கும் மத்திய சட்ட அமைச்சகத்திற்கும் நடக்கும் மோதல் பற்றிய கேள்விக்கு அது ஆரோக்கியமானது அல்ல என முதலமைச்சர் மு க ஸ்டாலின், ஆர்கானிக் ஃபார்மிங் பண்ணா உங்க ஆரோக்கியம் மட்டும் நல்லா இருக்கிறது இல்ல உங்க காசு பணத்தோட ஆரோக்கியமும் நல்லா இருக்கும். ஆர்கானிக் ஃபார்மிங் கத்துக்கணுமா? ஃப்ரீடம் ஆப்ப உடனே டவுன்லோட் பண்ணுங்க. பதிலளித்தார். தமிழ்நாட்டில் 33 லட்சத்திற்கு மேற்பட்ட மின் இணைப்புகள் ஆதாருடன் இணைக்கப்படாமல் உள்ளதால் மேலும் கால நீட்டிப்பு வழங்கப்படலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது. மத்திய அரசின் வழிகாட்டுதலின்படி மின் இணைப்புகளை ஆதார் எண்ணுடன் இணைக்கும்படி தமிழ்நாட்டில் கடந்த நவம்பர் 15 தொடங்கப்பட்டது. இதன் மூலம் தமிழ்நாடு மின்சார வாரியத்தை மேம்படுத்தவும் நவீனப்படுத்தவும் முடியும் என அரசின் தரப்பில் கூறப்பட்டது. நேற்று முன்தினம் மாலை வரை வீடு, குடிசை, கைத்தறி, விசைத்தறி, விவசாய இணைப்பு என 2,34,00,000 மின் இணைப்புகள் ஆதாருடன் இணைக்கப்பட்டதாக தமிழ்நாடு மின்வாரியம் தெரிவித்துள்ளது. இது மொத்தம் உள்ள 2,67,00,000 இணைப்புகளில் 87.44% மின் இணைப்புடன் ஆதார் எண்ணை இணைக்க முதலில் கடந்த மாதம் 31 வரை அவகாசம் வழங்கப்பட்டது. பின்னர் கூடுதலாக 1 வழங்கப்பட்ட நிலையில் அந்த அவகாசம் இன்றுடன் முடிவடைகிறது. இன்னும் 33 லட்சம் மின் இணைப்புகள் ஆதாருடன் இணைக்கப்படாமல் உள்ளதாக கூறப்படுகிறது. எனவே ஆதாருடன் மின் இணைப்பை சேர்ப்பதற்கான கால அவகாசம் மேலும் நீட்டிக்கப்படலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இதற்கான அதிகாரப்பூர்வ அறிவிப்பு இன்று வெளியாகலாம் என மின்வாரிய வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. கடத்தல் விவகாரத்தில் முதல் தகவல் அறிக்கை பதிவு செய்ய எஸ்பிக்களின் அனுமதி தேவையில்லை என தமிழ்நாடு டிஜிபி சைலேந்திரபாபு காவல்துறையினருக்கு அறிவுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள சுற்றறிக்கையில் தென்காசியில் திருமணமான பெண்ணை கடத்தியதுடன் மாற்று சமூகத்தைச் சேர்ந்த அவரது கணவரை தாக்கிய விவகாரத்தில் புகார் அளிக்கப்பட்டும் சம்பந்தப்பட்ட ஆய்வாளர் நடவடிக்கை எடுக்கவில்லை என குறிப்பிட்டுள்ளார். இது தொடர்பாக வழக்கு பதிவு செய்ய டிஎஸ்பி மற்றும் எஸ்பியிடம் 3 அனுமதி கேட்டும் வழங்கப்படவில்லை என குற்றச்சாட்டு எழுந்ததையும் டிஜிபி சுட்டிக்காட்டியுள்ளார். இதுபோன்ற அலட்சியமான நடவடிக்கை காவல்துறைக்கு அசௌகரியத்தை ஏற்படுத்தியுள்ளதாகவும் பதற்றமான இச்சம்பவத்தில் காவல்துறை எஸ்பியின் நடவடிக்கையின்மை பெரும் சங்கடத்தை ஏற்படுத்தியுள்ளதாகவும் குறிப்பிட்டுள்ளார். எனவே அனைத்து காவல்துறை அதிகாரிகளும் பதற்றமான சம்பவங்களில் துரிதமாக செயல்பட்டு உடனடி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் கடத்தல் விவகாரத்தில் முதல் தகவல் அறிக்கை பதிவு செய்ய எஸ்பிக்களின் அனுமதிக்காக காத்திருக்க வேண்டாம் என்றும் அனைத்து காவல்துறை அதிகாரிகளுக்கும் டிஜிபி சைலேந்திரபாபு அறிவுறுத்தியுள்ளார். நாகப்பட்டினத்தில் 8 கைக்குழந்தை சர்க்கரை நோய் பாதிப்பு காரணமாக உயிரிழந்த சம்பவம் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. வெளிப்பாளையம் காளியம்மன் கோவில் தெருவைச் சேர்ந்த பால்ராஜ் கார்த்திகா தம்பதியின் குழந்தை மரியா ஆரோனியாவுக்கு கடந்த சில நாட்களுக்கு முன்பு மூச்சு திணறல் ஏற்பட்டது. இதையடுத்து நாகை அரசு தலைமை மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டது. அங்கு பரிசோதித்த மருத்துவர்கள் குழந்தைக்கு சர்க்கரை நோய் பாதிப்பு இருப்பதாக தெரிவித்தனர். இதனை கேட்ட பெற்றோர் அதிர்ச்சி அடைந்தனர். இதையடுத்து மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் தனி மருத்துவக் குழுவினர் ஆரோனிகாவுக்கு தீவிர சிகிச்சை அளித்து வந்தனர். இருப்பினும் சிகிச்சை பலனின்றி அந்த குழந்தை நேற்று பரிதாபமாக உயிரிழந்தது. கடந்த 28 நாகையில் உள்ள தனியார் ஆய்வகத்தில் எடுத்த இரத்த பரிசோதனையில் குழந்தைக்கு சர்க்கரையின் அளவு 251 இருந்தது. மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்தபோது இது 520 உயர்ந்த நிலையில் குழந்தையின் உயிர் பிரிந்ததாக கூறப்படுகிறது. இதுகுறித்து நாகை மருத்துவக் கல்லூரி முதல்வர் விஸ்வநாதனை தொடர்பு கொண்டபோது குழந்தை உயிரிழந்ததற்கான மருத்துவ காரணங்கள் குறித்த அறிக்கை பெற்றோரிடம் வழங்கப்பட்டதாகவும் மருத்துவ அறிக்கையை மற்றவர்களிடம் பகிர முடியாது எனவும் தெரிவித்தாா்.